ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பூஜை பொருட்களில் குடிக்கொண்டு இருக்கும் தெய்வங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் தினமும் உபயோகிக்கும் பூஜை பொருட்களில் எந்தெந்த தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன, அவற்றால் நமக்கு ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மஞ்சள் பொடி. வீட்டில் மங்களம் பெருக, லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க எப்போதும் நம் வீட்டில் மஞ்சள் பொடியை அதிகமாகவே வைத்திருக்க வேண்டும். எனில் மஞ்சள் பொடியில் மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பதாக ஐதீகம். குங்குமத்தில் மீனாட்சியும் வெற்றிலை பாக்கில் சக்தி தேவியும் இருப்பதாக நம்பப்படுகின்றது. ஆதலால் எப்பொழுதும் வீடுகளில் மஞ்சள் பொடி, குங்குமம், வெற்றிலை பாக்கு போன்றவை இருக்கும்படியாக நாம் பார்த்துக் கொள்வது அவசியம். இப்படி மூன்றையும் நம் வீட்டில் சேர்த்து வைத்திருப்பதால் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் மற்றும் பணவரத்து அதிகமாகும். எப்பொழுதும் நம் வீடு மங்களகரமாக இருக்கும் என்பது ஐதீகம். கலச நூலில் ஆதிசேஷனும் கலச செம்பில் புனித நதியான கங்கையும் தர்ப்பை புள்ளில் அனைத்து தீர்த்தங்களும் குடியிருப்பதாக நம்பப்படுகின்றது. மேலும் கோயில்களில் கொடுக்கப்படும் அனைத்து பிரசாதத்திலும் அன்னபூரணி தேவி குடிகொண்டிருக்கின்றாள். நம் பூஜையில் கண்டிப்பாக உபயோகப்படுத்தும் மணி, அதாவது ஓசையை எழுப்பக்கூடிய பூஜை மணியில் நந்தி மற்றும் ஆஞ்சநேயர் இருப்பதாக முன்னோர்கள் கூறுகின்றனர். அனைத்து தெய்வங்களுக்கும் உடைக்கும் தேங்காயில் ருத்ரனும், வாழைப்பழத்தில் கணபதி, வாழை இலையில் காவிரி தாயும் இருக்கின்றார். நம் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கில் மும்மூர்த்திகளும், மாலையில் அதாவது மலர்களில் நாகதேவியும், வாசனையான நீரில் அதாவது பன்னீர் போன்ற நீரில் புனித நதிகளும் இருப்பதாக நம்பப்படுகின்றது. இது அனைத்தையும் நாம் பூஜை அறையில் உபயோகப்படுத்தும் பொழுது இங்கே கூறப்பட்ட அனைத்து தெய்வங்களும் நம் வீட்டில் குடிகொண்டு நமக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளி தருவார்கள் என்பது நம்பிக்கை. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.